ரைட்டுமா, வள்ளலார் போட்டாவது வச்சுக்கன்னு ஒரு பெரிய படத்தை வச்சார். அந்த ஊரில் ஒரு பெரியவர் 80 வயசுங்க, வள்ளலார் சங்கத்திலே இருந்தவர். அவர் வந்தார் உடனே எடுப்பாது, இந்த சாமி வீட்டுக்காரர் சாமி. நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர், என்கிட்ட அவர் சொல்றாரு 80 வயசு ஆள் வள்ளலார் புக்கெல்லாம் படிச்சு குடிச்சாராம், வீட்டுக்காக வள்ளலார் புக்கெல்லாம் முடிச்சு கரைச்சி குடிச்சவரா பெரியவர், 80 வயசு அவருக்கு. அவர் சொல்றாரு வீட்டுக்காக கோயில இருக்கலாம், கோயில போய் தியானம் பண்ணி வணங்கலாம், வீட்டுல வச்சு கூடாது. என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளா தழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அமுதம் உடலெலாவுற்றெடுத்து ஓடி நிரம்பிட பொன்முதல் வியத்திட ஒளிமுகம் வளர்ந்திட தண்ணியே உயர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உள்நகை தொற்றிட உரோமம் பொடிந்திட கண்ணி பெருகி கால்வழிந்தூரிட வாய்குடி தணறிட வளர்ச்சி துணைகளில் உயிசை புரியலாம் கும்மென கொட்டிட. நான் வந்து எங்கள் மாமியார் வீடு வந்து அரக்கோணம் பக்கத்தில் மணவூர்னு ஒரு ஊர். எங்கள் மாமியார் வந்து ரொம்ப தெய்வம் மாதிரி இருப்பாங்க, எதை சொன்னாலும் கேட்பாங்க. நான் சொன்னேன், நான் போயிட்டு ஒரு முறை பார்த்தேன், என்னம்மா ஒரு சாமி போட கூட இல்லை அப்படின்னா, ஏன்னா அவங்க சாமியெல்லாம் வணங்குறவங்க என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை, என்ன தெய்வத்தை நம்பி என்ன பண்ணுறது, நம்ம தலையெடுத்து தான் கூட வருது, தெய்வம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. கரெக்டான மாதிரி சொல்கிறாங்க, நம்ம தலையெடுத்து தான் நம்ம கூட வருது பார்த்தீங்களா, அவங்க வினதாமனோட வருது. ரைட்டுமா, வள்ளலார் போட்டாவது வச்சுக்கன்னு ஒரு பெரிய படத்தை வச்சார். அந்த ஊரில் ஒரு பெரியவர் 80 வயசுங்க, வள்ளலார் சங்கத்திலே இருந்தவர். அவர் வந்தார் உடனே எடுப்பாது, இந்த சாமி வீட்டுக்காரர் சாமி. நான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர், என்கிட்ட அவர் சொல்றாரு 80 வயசு ஆள் வள்ளலார் புக்கெல்லாம் படிச்சு குடிச்சாராம், வீட்டுக்காகாது வள்ளலார் புக்கெல்லாம் முடிச்சு கரைச்சி குடிச்சவரா பெரியவர், 80 வயசு அவருக்கு. அவர் சொல்றாரு வீட்டுக்காகாது கோயில இருக்கலாம், கோயில போய் தியானம் பண்ணி வணங்கலாம், வீட்டுல வச்சு கூடாது அவரை அப்படின்னு. உடனே கோபம் வந்து, இல்லை ஐயா அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ஒரு மாவட்டத்துக்கே செயலாளராக இருக்கேன். இல்லை இதுதான் உண்மை, புக்கிலலாம் போட்டுது. சரி என்ன போட்டுது, மருவ பெண்ணாசையே மறக்க வேண்டும். குழல் பெருமாள் இவன் என்ன பண்ணுறான்னா, மருவ விட்டுறாரு பெண்ணாசை. ஏங்க பெண்ணாசைன்றது பெண்ணாசை தானே சொன்னார், இலங்கையுடைய ராவணன் வந்து மண்டோதரி மனைவி அவளோட வாழ்ந்தது பெண்ணாசை இல்லை, ஆனால் சீதையை தூக்கின்னு போனான் தான் பெண்ணாசை. பெண்ணாசைன்னு நல்லா அர்த்தம் பண்ணி, தன்னுடைய மனைவியோட வாழ்ந்தது பெண்ணாசை கிடையாது, இன்னொரு பெண்ணை இன்னொருத்தனுடைய மனைவி இவங்க தான் பெண் ஆசை, பெண் ஆசைன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது இன்னொரு அதாவது நெல் அறுவடை பண்ணிடுறோம், அறுவடை பண்ண பிறகு அந்த அதுலேருந்து ஒரு மருதாம்புன்னு ஒன்று நெல் உருவாகும், அது நெல் தான் ஒரிஜினல். இது வந்து சும்மா அதை வந்து புரிஞ்சிக்காம, மருவு என்பது அடுத்த பெண், தன் மனைவியை தவிர மற்றவர்களே வந்து நீ சகோதரியாகவும் தாயாகவும் தான் நினைக்கணுமே தவிர நீ வந்து மனைவியாக நினைக்கக்கூடாது. அந்த மருவு பெண்ணா அடுத்த பெண் அப்படின்னு சொல்லுங்க. எங்கேயாவது வெறும் பெண்ணை பெண்ணோட வாழக்கூடாதுன்னு சத்தியமா சொல்லுங்க, சொல்லிடுறாங்க. ஆனா தவறான இதுலாம் சன்மார்க்கத்திலே பரப்புறாங்க, நீங்க தயவு செய்து நம்பாதீங்க. பெண்கள்லாம் பெண்களை அட்டாக் பண்ணி எங்கேயுமே அவர் எழுதல, பெண் கூடாது எங்கேயுமே சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா சம்சாரிக்காக தான் வந்திருக்காரு, பெண் கூடாதுன்னு சொன்னா அவருடைய ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணவளே பெண்ணு தானுங்க, எப்படி தப்பா எடுத்து முடியும். அவர் கேள்வி கேட்டேன், அப்போ நீங்க பெண்ணு கூடாதுன்னா பெண்ணு தாங்க அது இருந்தாங்க, மேட்டுக்கு பத்தில ஒரு பெண்ணு தான் மெயின்டைன் பண்ணாங்க, அதை எப்படி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு அப்ப கூட அவரு நம்ப மாட்டேங்க, அப்ப கூட ஒத்துக்க மாட்டேங்க கூட இருந்தாங்க. அப்புறம் அப்ப கூட அவர் ஏத்துக்க மாட்டல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு, அந்த தெருவுல பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு, அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க எடுத்துருப்பா தெருவுக்கு, அப்புறம் ஆகாத போயிருந்தான். நான் சொன்னேன் பெரியவரை கிட்ட கூப்பிட்டேன், ஐயா பெரியவரு உங்களுக்கு அர்த்தம் தெரியல, இன்னொரு அர்த்தம் கூட சொல்றேன், நமக்குள்ள மனம் என்பது பெண், ஆன்மா என்பது ஆண், இந்த மனத்துடைய ஆசை கேட்காதுன்னு சொல்றாரு, இன்னொரு அர்த்தம் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அடத்தை எடுத்துன்னா எடுந்தேன். அப்புறம் லேடிஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் சொன்னேன் ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லுவேன்,
உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கரெக்டாக எது இருந்தாலும் சொல்லுங்க. நாங்கள் ஏங்க பெண்களே வேணான்னு சொல்லியிருந்தா முதல் பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் என்னன்னா மேட்டுக்குப்பத்தில் அந்த ஞானாம்பாளை வச்சிருப்பாரா ஒன்று, ரெண்டாவது பெண்ணோட இரண்டு முறை நீங்கள் உறவு கொள்ளலான்னு சொல்லியிருப்பாரா. நான் சொன்னேன் நீங்கள் மாதத்துக்கு ரெண்டு முறை உறவு கொள்ளுன்னு சொல்லாரு, அப்போ பெண்கள் வேணான்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொன்னவொடனே எல்லா பெண்ணும் நான் அவங்க பிரிவுரா அடிக்காத குறையா அவனே அரை குறையா படிச்சுட்டு போய அவர் ஐயா சொல்லுதான் கரெக்டு. அவரு வள்ளல் பெருமானே சொல்றாரு மாசத்துக்கு இரண்டு முறை பெண்களோட உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெண்ணை விரும்பாரு நான் மாதிரி சொல்லுவாரா அப்படின்னு சொன்ன பிறகு எல்லா பெண்களும் ஐயா நீங்க சொல்லதான் கரெக்ட், இந்த ஆள் கிழமை அரை குறை படிப்பு படிச்சுட்டு நம்மளை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி போய் வேலையை பார்த்தோம். அப்ப அவமானப்பட்டு போயிட்டாரு. இது மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சிக்கூடாது, பெண்ணோட வாழக்கூடாது என்று எங்கேயுமே சொல்லுங்க. அம்மாவும் கழிச்சு குடிச்சிருக்காங்க, எதா இதா புக்கில் வருதா பெண் ஆசை கூடாதுதான் சொல்றாரு. அதனால ஒரு பெண்ணோட வாழ்றது தப்பு இல்லை. ஒரு குடிசை எனக்கு வீடு வேணும் கரெக்ட், நல்ல ஆசை தான். ஒரு பெண் வேணும் ரைட்டு தான், ஒரு குழந்தை வேணும் ரைட்டு தான், எனக்கு கொஞ்சம் ரெண்டு வேளை சாப்பாடு வேணும் ரைட்டு தான், ரெண்டு உடை வேணும் ரைட்டு தான். இந்த ஆசையெல்லாம் வள்ளல் பெருமான் விட சொல்லலை, புத்தர் மாதிரி மொத்தமே டோட்டலாக ஜீரோ பண்ணி சொல்றாரு. ஆனால் அந்த மாதிரி சொல்லலை, குறைஞ்சபட்ச ஆசையோடு நீங்கள் வாழுங்க, அதே நேரத்தில் இறைவனை நோக்கி நீங்கள் போங்க. இறைவன் நோக்கி போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த விளக்கை நோக்கி பாருங்க, அந்த விளக்கு உங்கள் ஆன்மாவை விட்டுரும், அந்த ஆன்மா பரமாத்மாவை அடைய செய்யும் சொல்லி. இதை விட ஒரு எளிமையான ஒரு உலகத்திலேயே இல்லாத ஆன்மீகங்க அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிங்க வேண்டி. அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும்